எஸ்எஸ்எல் இணையதள நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். நேயர்களே, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்த சைகோ என்கிற படம் முதல் நாளில் இன்று பல்லாயிரக்கணக்கான பேர் பார்த்து வருகின்றார்கள். அந்த படத்தை பற்றி இப்பொழுது பார்த்தவர்களிடம் கேட்போம். படம் எப்படி இருக்குங்க? படம் நல்லா தானே இருக்கு. நான் வந்து கொஞ்சம் புதுசாக தெரியுறாங்க, டிஃப்ரெண்டாக இருக்கும். அதனால எப்படி சொல்லுங்க, ஸ்டார்டிங் ஒரு அளவுக்கு விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. அடுத்தது என்ன வரும் என்ன? உதயநிதி ஸ்டாலின் நடித்து வெளிவந்திருக்கிற, ரிஸ்கின் அவர்கள் இயக்கியிருக்கிற இந்த சைகோ படம் உதயநிதி ரசிகர்களிடையே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த படத்தினுடைய ரசிகர் மன்றத்தின் சார்பாக ரசிகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த படத்தை பற்றி சிறிய கருத்துக்களை கூறுகிறார்கள். படமே பார்க்கலாம். படம் வந்து எங்கள் ஹீரோவோட அடுத்த கட்ட நடவடிக்கை. இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இந்த கம்யூனிஸ்ட் ஸ்டோரி, இந்த காமெடி படம் தான் பார்த்துருப்பீங்க, நகைச்சுவையாக போகிற படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா அதோட வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நாங்கள் வேறு ட்ரிப்பு போயிட்டுருக்கோம். இனிமேல் எங்களோட ஹீரோ படம்லாம் வேறு லெவலில் பார்ப்பீங்க கண்டிப்பாக. இந்த குரம் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைய நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா பொதுமக்கள்கிட்டே இது நல்லா வரவேற்பு வந்துருக்கு. ஏன்னா இங்கே இன்றைக்கி ரிலீஸ் பண்ண எல்லா இதுலேயுமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல். கண்டிப்பாக இந்த படம் நூற்றாலை மேலே கூட நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். அடுத்த லெவலுக்கு போன தலைவர் அவ்வளோ நிச்சயமாக வந்து ஒரு அவார்டு வாங்குற படமாக இருக்கும். உதயணனுக்கு ஒரு அவார்டு வாங்குற படமாக இருக்கும். நல்ல முயற்சி, நகைச்சுவை அந்த மாதிரி நடிச்சிருந்தாங்க. அடுத்த கட்டத்துக்கு நடிச்சிருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் என்ன மெசேஜை சொல்லியிருக்காரு? மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி நடிச்சிருக்கிறது வந்து மிகவும் வரவேற்கத்தக்கது. இது எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவசியம் பார்க்க வேண்டிய படம். அது படம் எப்படி இருக்குது? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு குட் மெசேஜ் தந்திருக்காங்க. எல்லார் மேலேயும் ஒரு நல்ல, யாரையுமே வந்து தனியாக ஒதுக்கி வைக்கக்கூடாது, எல்லாரையுமே எல்லார் மேலேயும் அன்பு காட்டணும் அப்படி சொல்கிற மாதிரி இந்த மூவி வந்து. அப்போ அவரோட முந்தைய படத்துக்கு இப்போத்திய படத்துக்கு வித்தியாசம் என்ன மாதிரி இருக்குல்ல? அவர் பண்ண முன்னாடி வெளிவந்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? அதெல்லாம் விட இருக்கிறதுலேயே அவர் நடிச்சதுலேயே சூப்பரான மூவியாக இது வந்திருக்கு. நல்லபடியாக ஓடுன்ற ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய நற்பணி மன்றத்தினுடைய செயலாளர் மணப்பாக்கம் பீட்டர் அவர்கள் இந்த படத்தை பற்றி ஒரு கருத்து கூறுகிறார். படம் நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸஸ்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சிட்டாரு. இது வரைக்கும் இருந்ததை விட இது டபுள் படங்கள் இருக்குது. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் எல்லாமே வந்துட்டுருக்கு. படம் கண்டிப்பாக வந்து அவார்ட் படமாக தான் இது இருக்கும். அது நம்புகிறோம். நல்லா இருக்கும். செய்தியாளர்கள் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் தமிழன் காமராஜ், ஆலந்தூர் எஸ்கே மெர்லின் திரையரங்கிலிருந்து உங்களுக்காக மிஸ்கின் இயக்கத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் வெளிவந்திருக்கிற இந்த சைகோ திரைப்படம், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்திருக்கிற இந்த படம் மிகவும் சிறப்பாக இருப்பதாக ரசிகர்கள் ஆரவாரத்தோடு தெரிவித்த கருத்துக்களை பார்க்கிற போது, இந்த படம் மூன்று நாட்களுக்கு மேல் வெற்றியடைந்து இது சாதனை பெறும், விருது பெறும்.
என்ன வியூவர்ஸ், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.